ஹலோ எல்பி கேபிஸ் அண்ட் குட்டி பாணி சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும். இந்த வீடியோவில் ஒரு ஃபேக்கான ஒரு பாசிவ் இன்கம் ஜாப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாசிவ் இன்கம் ஜாப் அப்படிங்கிற வந்து இந்த இணையதளத்தில் வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ரெகுலர் ஜாபெல்லாம் தாண்டி இந்த பாசிவ் இன்கம் ஜாப் வழியாக நிறைய வந்து பணம் வருது அப்படின்னு வந்து இந்த இணையதளத்தில் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த இணையதளத்தில் இப்படி காசு சம்பாதிக்கலாம், அப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்னது ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட்டு படு வீக்காக தான் இருக்குது. இந்த இணையதளத்தை தயவுசெய்து நம்பவே நம்பாதீங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு கொடுத்தா இந்த ஏர்ன் ஆப்போடைய டேஷ்போர்டுக்கு போகுது, அதில் வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து கூகுள் வச்சுனோம்னாலும் நம்ம வந்து சைன் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத வந்து சைன் அப்பு, அதுக்கப்புறம் ஆஃபர் செலக்ட் பண்ணோம், அப்புறம் ஷேர் அண்ட் ட்ராக்கு, மேக் ஈஸி மணி இன்ஸ்டன்ட்லி, இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இந்த வெப்சைட்டுடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம மொபைல் இல்லை வந்து நம்ம லேப்டாப்பு நம்ம டெஸ்க்டாப்பில் உள்ள யூஸ் பண்ணாத உள்ள இன்டர்நெட்டை வந்து அவங்க வந்து அது வந்து ரேட் பண்ணி அவங்க வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கான்செப்டு. ஸோ இதில் வந்து பேபாலு அமேசான் கிஃப்ட் கார்டு வழியாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸு, ஆப்பிள், ஆண்ட்ராய்டு இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ட்ரஸ்ட் பைலட்டுடைய ரேட்டிங்ஸை பெருசாக காமிச்சிருக்காங்க. 3.5 out of 5 சொல்லி இருக்குது. அதனால் ரொம்ப சூப்பரான வெப்சைட்டு அப்படின்னுலாம் காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாசிவ் இன்கம்னா என்ன, அவங்களுடைய டீட்டெயில்ஸு, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவஸ்டின்ஸ், இவங்க பிளாக் வேறு மெயின்டைன் பண்ணுறாங்க. பிளாக்னாலே உங்களுக்கு தெரியும், இவங்க வந்து மணி மேக் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கூகுளில் வந்து நம்ம வந்து earnapp.com அதோடைய ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதில் வந்து ட்ரஸ்ட் பைலட்டோடைய ரிவ்யூ வழக்கம் போல் இருக்குது. அதுக்கு பிறகு dfunnels.com அதுலேயும் வந்து ரிவ்யூ இருக்குது. ரெடிட்லேயும் வந்து ரிவ்யூ இருக்குது. ஸ்கேம் டிடெக்டர்லேயும் உங்களுக்கு ரிவ்யூ இருக்குது. இப்போ அந்த ரெடிட்டில் பார்க்கும்போது ஏர்ன் ஆப் வந்து ஒரு ஜோக்காக இருக்குது, இது வந்து லெஜிட்டான ஒரு வெப்சைட் இல்லை, ஒரு ட்ரூவான வெப்சைட் இல்லை, அதே மாதிரி டிராஃபிக் நிறையா இருந்தாலும் அவங்க வந்து சரியாக வந்து டிடெக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி trustpilot.com வந்து 3.5 star ரேட்டிங் இருக்குது. இப்போ வந்து 5 star பார்க்கும்போது 48%. ஆனால் 4 ஸ்டாரு, 3 ஸ்டாரு, 2 ஸ்டார் எல்லாம் தாண்டி 1 ஸ்டாரு கூட இருக்குது. இப்போ இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இதில் வந்து இதில் 5 ஸ்டார் கொடுத்த ஆள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா இருக்குது பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி வந்து காசு இருந்தால் நம்ம எதுனாலும் நம்ம சாதிக்கணும். பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு வந்து டைம் தான் மணி. அதாவது நம்மளுடைய டைமை வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் அது வழியாக நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது 1 ஸ்டார் ரிவ்யூ பார்க்கும்போது ஏர்ன் ஆப் வந்து யூசர்ஸ் வந்து சீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 GB-க்கு $1 கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து ரேட்டை குறைச்சிட்டாங்க, பாதியாக குறைச்சிட்டாங்க, $0.5. அதாவது நம்ம ஒரு பைசாக்கு வந்து ஒரு 80 ரூபாலேருந்து 40 ரூபான்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் குறைஞ்சிட்டு, அப்புறம் 0.45 இப்படி வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி வந்து இது பண்ண முடியும், நான் இதுக்கு வந்து ஒரு 1 ஸ்டாருக்கு விட கொஞ்சம் குறைய ரிவ்யூ தான் கொடுக்குறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 4 ஸ்டார், 3 ஸ்டார் ரிவ்யூவெல்லாம் சும்மா பார்க்கும்போது அந்த 3 ஸ்டார்லாம் சும்மா வந்து கொடுத்த மாதிரியே இருக்குது. இப்போ கஸ்டமர் சர்வீஸ் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்பாங்க, இது எல்லாமே இந்த மக்கள் வந்து பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு 3 ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நல்லா பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 3 ஸ்டார், இந்த 4 ஸ்டார் இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து 3.5 ரேட்டிங் வருது. அதனால இது வந்து நம்புகிற மாதிரியே உங்களுக்கு வந்து இல்லை, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஒரு 1 ஸ்டாரும் உங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அப்புறம் போக போக குறைய ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி dfunnels.com அதுலேயும் வந்து ஏர்ன் ஆப் பார்த்தின ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, அதாவது இந்த ஒரு வெப்சைட் வழியாக உங்களுக்கு பணம் வரும், ஆனால் ரொம்ப 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 ஸ்லோவாக உங்களுக்கு வந்து வருது. இப்போ ரொம்ப ஸ்லோவாக வரும்போது இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற வந்து நம்ம தான் வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி scamdetector.com இந்த வெப்சைட்டில் வந்து இந்த
வெப்சைட் அதாவது இணையதளம் பார்த்தோன்னா ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய ரேட்டிங் பார்க்கும்போது 100க்கு 48.3 இவ்வளோ தான் வந்து வந்திருக்கு. அதாவது 50க்கும் குறைய தான் வந்திருக்கு. ஏன் அப்படிங்கிற உள்ள டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட் பாப்புலாரிட்டி இருக்குது, டொமைன் கிரியேஷன் டேட்டெல்லாம் இருக்குது, ஆனால் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டவுட்ஃபுல், பெரியலெஸ், அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிஷிங் ப்ரொஃபைலு, மால்வேரு, ஸ்பேமு, இதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. அதாவது வந்து ஒரு பார்டரில் இருக்கும்போது இதை வந்து ஒரு ஃபுல்லாக நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இவ்வளோ குறைய ரேட்டிங் உள்ள இந்த வெப்சைட், அதாவது பல வெப்சைட்ஸில் வந்து இந்த இணையதளம் பார்த்தன ரிவ்யூ அப்படிங்கிற வந்து பார்த்தோம். இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். அவங்க ஏதாவது பணம் கேட்டால் கூட நம்ம வந்து பணம் செலுத்தாமல் இருப்போம். இப்படி ஏமாத்துறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் பேசாமல் ஒரு இணையதளம் ஒன்று ஆரம்பித்து இப்படி நிறைய 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 காசு சம்பாதிக்கலாமோ அப்படின்னு நமக்கு எல்லாமே தோணும். வேண்டாமே வேண்டாம், நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக பண்ணுவோம், அதுக்குண்டான கூலியை வந்து நம்ம ஆண்டவர் கொடுப்பார். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன், குவரிஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேற ஏதாவது ஒரு வெப்சைட்டை ரிவ்யூ பண்ணாலும் சொல்லுங்கள், அது ரியலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம குட்டி பானை சேனல் மெம்பர்ஸ்க்கு தெரிவிப்போம். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஆர்னிங்.